வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே கூட நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சுபாஷ் சமையலறை ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்போ 50,000 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலுமே பரவாயில்ல, ஏன்னா 4 இயர்ஸ் ஆயிருக்கு எனக்கு நம்ம குடும்பத்தை ஒரு 50,000 பேரை ஆக்கிறதுக்கு. ஸோ இது உங்கள் ஹெல்ப் எல்லாம் இல்லாமல் கட்டாயமாக நடந்திருக்கவே நடந்திருக்காது. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 2023லேயாவது நம்ம 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஆசையோடு நம்ம இந்த வருஷத்தை வரவேற்போம். ஸோ நீங்கள்லாம் இல்லாமல் கட்டாயமாக என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. ஸோ இந்த 50K வந்து நான் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும், நல்லா ஏதாவது செஞ்சு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் ஹெல்த் வந்து கொஞ்சம் ஒத்துழைக்கலை, சாரி. அதனால தான் எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இன்னுமே கூட அவ்வளோவா எனக்கு சரி ஆகலை. பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டாக்டர்கிட்ட போனேன். இப்போ இங்கேயுமே கூட பெயின் ஆகுது எனக்கு. எடிட் பண்ணுறப்ப ரொம்ப வலி உயிர் போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செஞ்சோம் அப்படின்னா பெருசாக எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. டாக்டர் வந்து மருந்து கொடுத்தாங்க, ஆனால் இன்னும் சரியாகலை. ஸோ தேவைப்பட்டதுன்னா ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நாள் கழித்து போய் என்னன்னு பார்க்கணும் நான். அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆனாலுமே என்ன தான் ஆனாலும் உங்களுக்கெலாம் ஒரு ஸ்வீட்டாவது கொடுக்காம இந்த இதை வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஈஸியாக இன்றைக்கி வந்து மைக்ரோவேவில் நம்ம பால்கோவா செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்கள் கூடயும் ஸ்வீட் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வச்சுட்டு வந்து அப்படியே பாக்கியும் பேசுவோம். ஸோ சிம்பிளாக கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஸோ டைரெக்டாக உங்கள் எல்லாருக்குமே என்னால் ஸ்வீட் கொடுக்க முடியாது. பட் இப்போ வேறு எதாவது செய்யணும் அப்படின்னு பார்த்தா கிண்டுனா ரொம்ப கைவலி. ஏன்னா சமையலுமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா அப்படிக்கு அப்படி தான் பெருசாக வேலை ஒன்றும் செய்யும். வீடு கிளீனிங் வேலையும் எல்லாம் அப்படி அப்படி கிடக்கு. என்னால் எது முடியுதோ விட்டு விட்டு செய்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஸ்வீட் இல்லாமல் உங்களை அனுப்ப முடியாது. அதனால் இன்றைக்கி ஸ்வீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இது மிக்ஸ் மைக்ரோவேவில் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 டின் அளவுக்கு நான் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்க போகிறேன் இதில். ஸோ இதை வந்து நம்ம கிண்ட வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே மைக்ரோவேவில் கொண்டே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நடுநடுவில் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதனால் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஒரு ஸ்வீட்டோடையே நான் உங்கள் கூட பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஒரு 1/2 டின் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஃபுல் டின் கூட செய்யலாம், ரெண்டு பேர் தானே இருக்கும், ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டின் அளவுக்கு இதில் நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு 1/2 டின் அளவுக்கு மில்க் மைட் சேர்த்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். வெறும் பால் வாசனையோடு அப்படியே கூட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது நெய் வந்து 1 லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நமக்கு இந்த மணல் மணலாக வேணும் இல்லையா, அதுக்காக தயிர் வந்து 1 லேருந்து 2 டீஸ்பூன் அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொண்டு போய் மைக்ரோவேவில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துடணும். நடு நடுவில் மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 5-6 நிமிஷத்தில் ஒவ்வொரு அவனுக்கும் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு அவ்வளோதான். ஏன்னா பெரிய பவுலாகவும் வைக்கணும். இது வந்து பால் பார்த்திங்களா நல்லா பொங்கி வரும், இப்போ கீழெல்லாம் சிந்திரும். அதனால் கொஞ்சம் செய்கிறதா இருந்தாலுமே கூட நல்லா ஒரு பெரிய பவுலாக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இப்போ நம்ம கொண்டு போய் மைக்ரோவேவில் வச்சுட்டு வந்துடலாமா? நான் இன்றைக்கி நட்ஸ் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இறக்குனதுக்கப்புறமா நீங்கள் பாதாமோ முந்திரி பருப்போ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு குங்குமப்பூ ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா குங்குமப்பூட சேர்த்துடலாம். ஸோ இதை கொண்டு இப்போ வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இது இப்போ நம்ம மைக்ரோவேவில் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் பார்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இது ரெடி ஆனதுக்கப்புறமா ஸ்வீட்டோடு நம்ம பேசலாம். ஓகே. ஸோ உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருது அப்படின்னு. சின்ன கிண்ணமாக வச்சிட்டிங்கன்னா கீழே சிந்திரும். அதனால தான் கொஞ்சமாக வச்சாலுமே நல்ல பெரிய பவுலாக வச்சுக்கணும். ஸோ இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் அதை உள்ளே வச்சிடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் வச்சிடலாம்.
பயங்கர சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம பால்கோவா. இது வந்து கடைகளெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா வெள்ளை கலரில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு நல்ல கேரமலைஸ்டாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடும். நான் இன்னும் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துடுறேன். இப்போ அவங்க சட்டுன்னு ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே பெருசாக நம்ம பக்கத்துலேயே இருந்து, ஏன்னா இந்த பால்கோவாலாம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே இருந்து கிண்டி கிண்டி இது பண்ணுறப்போ கீழெல்லாம் தெரிக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சில பேருக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி நம்ம மில்க் மெய்ட் வாங்கி வச்சு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நல்ல பப்புளாவி வருது, பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா கம கமன்னு சூப்பராக பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இப்போ நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பால்கோவா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. உங்களுக்கு நட்ஸு அந்த மாதிரி எதாவது வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சுபாஷ் சமையல் அறை ஃபேமிலி, நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத விட என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். இந்த சின்ன ஒரு சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பெருசாக ஒன்றும் எனக்கு செய்ய முடியல, ஏன்னா ஹெல்த் வந்து அதுக்கு ஒத்துழைக்கல. அதனால் ஒரு சிம்பிளான ஸ்வீட் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் வெர்ச்சுவலாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு மீட் கூட போடலாம் எல்லோரும். எனக்கு உங்கள் எல்லோரையுமே கூட பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஏன்னா நம்ம வந்து கமெண்ட்லேயே தான் எல்லோரையும் பார்த்துருக்கோம் இல்லையா. நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. நிறைய டைம் நான் வந்து விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பயுமே கூட இல்லை செய்யுங்க நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 4 years கொஞ்சம் பெரிய டைம் தான், பட் ஆனாலுமே கூட இந்த அளவுக்கு நீங்கள்லாம் இல்லாமல் என்னால் ரீச் ஆக முடியாது. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் இன்னும் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம 2023 வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ஆயிடுவோம் கட்டாயமாக, வந்து 1 lakh ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஆறப்போ மீட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளான இந்த பால்கோவா தான், நல்லா சூப்பராக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டைல்லே இருக்குது. எப்படி தெரியும் அப்படின்னா எங்கள் அப்பா ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் தான். ஸோ அதனால் நான் அந்த இது வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நேரில் கொடுக்க முடியாது, அதனால் எல்லோரும் வாங்கிக்கோங்க ஸ்வீட், ஓகே. ஸோ வேற என்னங்க, இந்த தருணத்தில் நான் எல்லாருக்கும் எப்பயும் போல் தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபி, அண்ணு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் சித்தி பொண்ணு தீபா, அனிதா ஆனந்த் அவர்கள் எல்லாருக்குமே வந்து திரும்பவும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லோரும் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சேனல் ஆரம்பித்ததுக்கு ஒரு ஐடியாவே வந்து எனக்கு அனிதா ஆனந்த் அவர்கள் தான். ஸோ அதை வந்து நான் எந்த தருணத்துலேயுமே மறக்க மாட்டேன். நான் எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப இவங்க எல்லாரையும் பற்றி நான் சொல்லுவேன், ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இல்லாமல் நான் வந்து இந்த அளவுக்குலாம் வர முடியாது, அதனால் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே என்னால் வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியல. நான் 1-2 வீடியோஸ் ஏற்கனவே எடுத்தது இருக்குது, அதை வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப வலிக்குது எனக்கு, எடிட்டிங் பண்ணால் கை அப்படியே பிடிக்கிற மாதிரி ஆகிடுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே விட்டுற மாட்டேன். ஸோ நீங்களும் என்னை விட்டுறாதீங்க, நான் வந்து எப்படியாவது ஓரளவுக்கு சரியானதும் கடகடன்னு வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு நினை தெரியல. ஸோ அவ்வளோதாங்க, இன்னும் ரொம்ப பேசினேன்னா அழுதுருவேன். ஸோ நம்ம 50K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இனிமேவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸுமே கூட கிறிஸ்மஸ் விஷ் பண்ண மறந்துட்டேன் பார்த்தீங்களா. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.